உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. நமஸ்காரம் அம்மா, சொல்லுங்க. சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம். ரொம்ப தாழ்மையுடன் சொல்லிக்கிறேன் நானு. சரிம்மா, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. வந்து எனக்கு ஒரு உங்ககிட்ட சொல்லிக்கணும், என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கணும்னு. இவ்வளவு நாள் போன் பண்ணோம்னு இன்னைக்கு சுவாமிஜி உங்ககிட்ட சொல்லி ஆனோம். அது முட்டின்னு வந்து நின்று போச்சு. கரெக்டா? சரி, நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சரி, பேசுங்க. அதனால அது அப்படிதான் அப்படிதான் அந்த சந்தோஷம் வந்து உள்ள வச்சுக்க முடியாது. நீங்க எனக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு எதுவும் புரியல. என்ன வந்து அதாவது பேசுறத இல்லாம போயிட்டாருல்ல உங்ககிட்ட, இத இத தெரிவிக்கிறவ, பேசுறவ, அனுபவிச்சவ அப்படின்னு வந்து நான் இல்லாம போனா அது வந்து எப்பேற்பட்ட என்னன்னு சொல்றது, அதாவது அப்பேற்பட்ட சந்தோஷம் அது. ஸோ அந்த சமயத்துல வந்து எல்லாம் வந்து இது எல்லாம் வந்து உணர்வுல இருக்கேன் இப்போ, புரியுதா? இது வந்து உடம்பு உணர்ச்சி கிடையாது. இந்த மாதிரி உங்களை கம்பல் பண்ணி முட்டை முட்டை வந்து, அதாவது ஆனந்த திளைப்பு, இது இது எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இங்க வந்து எல்லாரும் சகலமான பேர்களும் ஜஸ்ட் வந்தவாள்ல இருந்து ரொம்ப வருஷமா இருக்கிறவாள்லாம், அதாவது இத எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இங்க வா, இங்க வந்தவா எல்லாரும். அது வந்து உங்களால மட்டும்தான் முடியும், குருவால மட்டும்தான். குரு அனுகிரகம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதான் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, எங்க ஆரம்பிக்க எதுவுமே சொல்ல தோணவும் வர மாட்டேன்றது. அந்த உணர்வை வந்து எப்படி சொல்றது? ஆமா ஆமா ஆமா, வார்த்தைக்குள்ள வர வர கொண்டு வர முடியாது, கொண்டே வர முடியாது. ஆமா, வார்த்தைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து இது இந்த உலகத்து பாஷையே கிடையாது, அதுக்குள்ள அடங்காது. ஆனந்தம் அதுவா, அம்மயமா இருக்கேன்றதே ஆனந்தம். அது பேசுறதுக்கே ஆமா, அது எவ்வளவு ஒரு அனுகிரகம். ஆனா குரு அனுகிரகம் கண்டிப்பா இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு குரு அனுகிரகம் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. அதனால நான் உங்ககிட்ட நீ பேசிய ஆனோன்னு ஒரு முடியும். ஏதான ஒரு குறிப்பிட்ட லீட் சத்தங்கம் ஏதானும் உங்களை வந்து இது பண்ணித்தான், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணித்தான்? இல்ல, நான் டெய்லி டெய்லி வந்து நான் பாத்துட்டே தான் இருக்கேன். எவ்ரி டே நான் எல்லா சத்சங்கமும் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்ல.
எதுவும் அதாவது விசாரம் விசார பார்வை தான் நீங்க சொன்ன சொல்லி கொடுத்த அந்த விசார பார்வை தான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இது யார் பாக்குறது அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து நின்றுட்டேன் பார்த்தோன்னே இது யாரு இது யாருன்ட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்டயே நான் கதை ஆரம்பிச்சேன் வந்து நீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க தான் எனக்கு காமிக்கணும் காமிக்கணும்னு கதறுவேன் கண்ணில் கண்ணீர் தரும்ப கதறுவேன் அவரு இன்னைக்கு ஏதோ ஒரு உணர்வை கொடுத்தார் அது என்னால சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அந்த உணர்வு அது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியல அது வந்து குரு அனுகிரகமான உங்களால மட்டும்தான் வேற எந்த இதுவும் இல்ல குருவோட துணை இல்லாம வாய்ப்புகளே இல்ல சோ அத வந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல பரவாயில்ல பரவாயில்ல அதாவது வந்து சத்தியமான பொருள் அது அது ஒண்ணுதான் இருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு நான் இது வரைக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு அவரே சொல்லிருக்காரு நீங்க அவரே அவரேன்றது யாரு பகவானா யாரு பகவான் ரமண மகரிஷி அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பத்மஸ்ரீ இல்லாத அந்த பெரிய பொருள் கரெக்டா ஆன்ம பொருள் வந்து முட்டி முட்டி வெள்ள தள்ளுறது வாயாலையும் பேசிட்டு இருந்தோம் உங்க குரு கிட்ட அப்படின்னுட்டு இது வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பெரிய இதுல எதையாவது ஒண்ணு ஒரு பெயிண்டிங்கோ அதை ஒண்ணு பண்ணிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்ற மாதிரி இப்ப எனக்கு இருக்கு அத வந்து ஸ்கூலே வேற மெச்சித்துன்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இது பரிபூர்ண நிலை இதெல்லாம் விவரிக்க கூடியதா அந்த உணர்வு அதை எப்படி சொல்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது தான் இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையா இந்த ஆத்துல பிறந்திருக்கும் இந்த வீட்டுல பிறந்திருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது அது வந்து பெரிய பெரிய தாட்ஸ் இருக்காது பெருசா உடம்புனோட ஐடென்டிபிகேஷனா உணர்ச்சி இருக்காது ஈகோ அடியோடு இருக்கவே இருக்காது ஏதோ பிளா 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 பிளான்னு கழிப்புலயே இருக்கும் சூழ்நிலைகளும் சம்பவங்களும் வீட்டுல என்ன வேணா இருக்கட்டும் துக்க சூழ்நிலை இருக்கட்டும் இல்லாட்டி நல்ல சந்தோஷ சூழ்நிலை இருக்கட்டும் மிக்ஸ்டு சூழ்நிலை இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஸோ உலகமே வந்து இப்போ ஏதோ ஒரு இதனால ஆட்பட்டு இருந்தாலும் இந்த குழந்தைகளை நினைச்சு பாருங்களேன் அதுக்கு அங்கே வந்து பிளிமிஷ்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் மற்ற உயிரினங்கள்லாம் கூட ஸோ அவைகளுக்கு வாயே கிடையாது இதுகள் வந்து ஏதோ கழிச்சுன்னு இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதுகளை போய் எதுவுமே போய் தாக்காது இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வந்து நானே விரட்டி விரட்டி பார்க்கும் பொழுது தடால்னு இது நடக்க ஆரம்பிச்சிருது இது வந்து ஒரு ஓடி பிடிச்சிரு விளையாடுற விளையாட்டு தான் இது வந்து நான் வந்து உணர்ச்சி மயமா எப்ப பாரு எதையானும் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல நிக்கிறதுன்றது வந்து ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு இது உலகம் கத்து நுடுத்துன்னா அப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த பூமி வந்து பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டி ஆயிடும் ஞானமயமா தெரியும் ஏன்னா உணர்ச்சியா இருக்கிற ஒரு செல்லு வழியாதான் வந்து கம்ப்ளீட் மனிதனே வெளில வரான் நிறைய ரிப்ளிகேட் பண்ணிட்டு செல் மயமா உடம்பா வந்து அந்த உடம்புல தப்பான இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவனு அதே சமயத்துல அவன் பிறந்திருக்கிற அதே சமயத்துல
வெளியிலையும் ஒரு உடல் கொண்டு ஒரு குருவானவர் இருந்து அதை கம்ப்ளீட்டா புடம் போட்டு பக்குவப்படுத்தி, அதாவது கதிரை அறுத்து கடைசி ப்ராசஸ் பண்ணி சாதமா இல்லாட்டி இன்னும் பால் பாயசமா பண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கற மாதிரி வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, சமுத்திர ஜலத்தை அப்படியே மேகத்துக்கு தூக்கின்னு போறாரு. யாரு குரு, எல்லாம் சலைனா இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் கலந்து கிடக்கு. நல்ல நதிநீர்களும் கலந்து கிடக்கு, இந்த அசுத்த நீர்களும் கலந்து கிடக்கு, மழை நீரும் கலந்து கிடக்கு, எல்லாம் கலந்து இருக்கிற அந்த சமுத்திரத்தை அப்படியே மேகமா லிஃப்ட் பண்றார் குரு. மேலேந்து எக்ஸாக்டா நீ பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மழையா அருள் மழையா பொருளை காமிக்கிறார். எங்க உள்ள தொட்டா, ஆமா எங்க உள்ள தொட்டாலும் வந்து நானுன்னு ஒன்னும் தனியா இல்லாமல், ஆனா எல்லாம ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு, நீக்க முடியாம. அதுதான் வந்து பிறவிய கடந்த நிலை, பிறக்கவே பிறக்காத நிலை. ஆரிஜின்ல மாத்திரம் நம்ம ஓயாம நின்றுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், உணர்ச்சி உணர்ச்சியா அப்புறம் அது எண்ணமா எங்க வந்தாலும் எந்த இடத்துலயும் பிடிச்சிடலாம், எந்த இடத்துலயும் பிடிச்சிடலாம், டப்புன்னு அதை போடணும் அவ்வளவுதான். அப்புறம் போட்டு 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 பழகியா என்ன ஆயிடும்னா பொருள் வந்து உங்களை விடாது. ஆனந்த கடல் தான் அதுதான், அதுதான் வந்து அந்த சமுத்திர நீர் வந்து ஆவியாகி மேகமாகி எங்கேயோலாம் மழையா பெஞ்சு பல மைல்கள் ஓடி 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 வேகமா எங்க எல்லா தண்ணியும் வந்து கலந்தாகணும் சமுத்திரத்துலதான் பிசிக்கலாவே வந்து கலக்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்து அனந்த கோடி ஜென்மாக்கள் நிறைய மொபைல் கேஸ் எல்லாம் வாங்கி மேல உரையா போட்டுண்டு நிறைய உயிர்களா வித விதமா, ஒரு செல் அமீபாலேந்து ஆரம்பிச்சது இந்த ஆட்டம், அதுலேருந்து அதுக்கும் இதுல இருந்து சொல்றார் இவரு மணிக்கவாசகர், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகின்னு. ஸோ இப்படி எல்லாம் கல்லாகி பேயாகி மனிதராய் அசுரராய் தேவராய் முனிவராய் அப்படிலாம் எல்லாம் சொல்றார். எல்லாம் பண்ணியிருக்கோம், தியானம் பண்ணியிருக்கோம், காடுகளில் தவம் பண்ணியிருக்கோம், ஒரே தெய்வங்களை வேண்டி 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 பிரார்த்திச்சிருக்கோம். இந்த புத்தியையும் மனசையும் அப்படி வந்து எல்லா ஜென்மாக்கள்லையும் புரியுதா, எல்லா ஜென்மாக்கள்லையும் இப்ப வந்து ஒரு ஒரு பூச்சியினுடைய ஒரு பயம்னு பார்த்தேன்னா அந்த பயமா இருக்கிறது வந்து அந்த உடல் உணர்ச்சி. ஒரு பூச்சிக்கு ஓயாம போய் எங்க ஒரு பொந்துல மறைச்சிக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கிறது, வெளியே வரத்துக்கே இதுக்கு பயப்படுறது, இருட்டிலேயே வசிக்க பார்க்கறது. அத போல வந்து இங்க நான் வந்து தாட்டை பிடிச்சிக்கிறதே ஒரு பயத்தினால இருட்டை பிடிச்சிக்கிற மாதிரி, உணர்ச்சி பிடிச்சிக்கிறதே இருட்டை பிடிச்சிக்கிறது புரியுதா. அந்த மாதிரி அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன சலாகையா அப்படின்றாரு இவரு ஆதிசங்கர். அஜ்ஞான திமிர்னா வந்து அஜ்ஞான இருட்டு, அதாவது ஒன்னுத்த பத்தியும் விவரம் கிடையாது, ஒரே சதான் யோசிச்சுட்டு இருக்கிறது, உணர்ச்சி மயமா இருக்கிறது, அந்த நானாவே இருக்கிறது. அந்த சமயம் என்ன உணர்ச்சி வருதோ அது மேலிட்டு அதுக்குள்ள வந்து பயந்துண்டு நடுங்கிண்டு கேள்வி கேட்டுண்டு இதுவாக்கிண்டு தர்க்கம் பண்ணிண்டு அப்புறம் அதை வந்து சத்தியமாக்கிண்டே இருக்கிறது. நினைக்க நினைக்க சத்தியமாருது எண்ணம் பொறுமா, அப்புறம் நினைக்க நினைக்க உணர்ச்சி சத்தியமாருது, உணர்ச்சியினால உலகத்துல அந்த பொருள் சத்தியமாயிடுறது. எந்த பொருள், பொய் பொருள்கள்லாம். ஒரு குழந்தை வந்து அடம் பிடிச்சா ஒத்துக்கலாம், ஒரு குழந்தை வேணுங்க எனக்கு இப்ப வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லித்தனா ஒண்ணும் பண்ண முடியாது, அது பிடிவாத்த இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நானை பிடிச்சிட்டு அந்த உணர்ச்சியை சத்தியம்னு ஆக்கும் பொழுது உலகமும் சத்தியமாக்கி உலகத்தை ஆக்சுவலா அங்கதான் ப்ரொடியூஸ் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கு உங்க பக்குவமும் நிறைய இருக்கு, நீங்க வந்து சாதகம் பண்ணாம இல்ல, எல்லாரும் சாதகம் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஏன்னா அந்த பொருள் தான் உங்களுடைய சாதகமாகவும் இருந்துட்டு இருக்கு. அது உள்ள காமிச்சு 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 ஒரு பிறவிக்கு வரும் பொழுது வந்து உனக்கு இனிமே வந்து ஒண்ணுமே வேண்டாம், உனக்கு வந்து இப்ப ஸ்பூன் ஃபீடிங் தான், வெறும சசங்கத்தை கேளு போறோம், எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா போற நேரம் போயிடும் அவ்வளவுதான், ரெண்டும் நடக்கணும் அவ்வளவுதான். கண்டிப்பா சத்தியமா நடக்கும், சத்தியமா நடக்கும். நமஸ்காரம், நீங்க அடைஞ்சதுதான் எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது.
எல்லாரும் கேட்பா உங்ககிட்ட வந்தவாள்லாம் அடைஞ்சிருக்காளா அப்படி இப்படின்னு கேட்பா. அப்படி கேட்கறவாளே அடைஞ்சிருக்கா அதுவும் தெரியும் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கிடைக்கிறது, அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பவுண்டா நடக்கிறது இல்லை. புரியுதா? நீங்க சத்சங்கம் கேட்க ஆரம்பிச்சுட்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சா போறோம், அந்த சத்சங்கம் ஊடுருவி உள்ள போயிடும். உள்ள போய் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி காமிச்சுட்டே இருக்கும். ஐயா இதுதான், ஆனா வார்த்தைக்கு சொல்ல முடியல. அது என்ன உணர்வுன்னு சொல்ல முடியல, ஆனா அது இருக்கு. அது மேல இது படலம் மாதிரி வருது. வாழ்க்கை வந்து சத்சங்கம் தான், கண்டிப்பா சத்சங்கம் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா அந்த சத்சங்கத்துல வந்து நம்ம ஒரு அன்னைக்கு அந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த க்வெஸ்சன்னா அன்னைக்கு அதே சத்சங்கம் நடக்கும். இதே க்வெஸ்சன், ஏன்னா எனக்கு அந்த க்வெஸ்சன் தான் ரெண்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து அந்த இந்த க்வெஸ்சன் இது பாக்குறது யார் அப்படின்றதுலாம் அங்க இருந்தா. அப்ப நீங்க சொன்னீங்க அங்க வந்து அவரை அவரை அந்த பொருள வந்து ஆமா வந்து அவரு தான் அனுகிரகம் பண்ணணும், அவரு தான் அதை திறந்து விடணும், அவரு தான் வழி தெரியாம ஒரு இடத்துல ராத்திரி வேளையில மாட்டின்ட்டீங்கன்னா ஒரு எங்கேயோ திரும்பி வர சமயத்துல லேட் ஆகி போடுத்து, அப்புறம் கம்ப்ளீட்டா பிச் டார்க் ஆகி போடுத்து அந்த இடத்துல மாட்டின்ட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷன் தானே அடுத்த ஸ்டெப் வச்சா அது அதள பாதாளமா இல்லாட்டி நம்பிக்கையோட நடந்து போலாமா அப்படின்றத உள்ளு உணர்வு தானே அங்க நடத்தணும். வெளியில கண்ணுக்கு இருட்டுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது, கண்ணதான் மனம் உபயோகிக்கிறது, மனம்தான் கண்ணை உபயோகிக்கிறது. புத்தி வந்து மனத்தையும் கண்ணையும் உபயோகிச்சு இங்க நம்ம வாசனைகள் வழியா அந்த இருட்டுல கூட வந்து மாட்டின்றவாளா மாத்தி மாத்த வச்சிருக்கிறது கூட அந்த சந்நிதியில அங்க அந்த பொருள் இருக்கு. அந்த பொருள் நம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பரம்பொருளே நீயே கதி நான் மாட்டுக்கு முள்ள முள்ளமா ஒரு ஸ்டெப் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறான்ல, அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆன்ம பொருள் கிட்ட வந்து சதா சரணடைஞ்சுட்டே இருக்கிற பக்கம் வந்துதானா வெளியில என்ன பண்ற தடார்னு வந்து ஒரு செக்யூரிட்டி திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்னங்க எங்க வந்து மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு டாரிச்சு உங்க மூஞ்சில அடிச்சு அவர் காரை நிறுத்தி உங்களை மெனக்கட்டு உங்க வண்டி எல்லாம் விட்டுடுங்க, நீங்க உங்க வண்டி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வாங்கும் இங்கதான் இருக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கு இனிமே நீங்க டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஜீப்ல கொண்டு போய் விடுற மாதிரி அந்த குருவானவர் என்ன பண்றாருன்னா இந்த அந்த இடத்துல அந்த உள்ளுணர்வை வந்து உள்ள இருக்கு நீங்க பொறுமை காமிக்கணும், நீங்க உணர்ச்சியில வந்து பதட்டப்படக்கூடாது, உணர்ச்சியில வந்து அது இல்லைன்னோ அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது, உங்க மேலேயே நீங்க சலிக்க கூடாது, உங்க உணர்ச்சிகளுக்கெல்லாம் நீங்க ஆட்படக்கூடாது, உங்க எண்ண ஓட்டங்களுக்கெல்லாம் நீங்க ஆட்படக்கூடாது இப்படின்றதெல்லாம் அவர் காமிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. இப்ப ஆமா இப்ப வந்து நம்மளுக்கு இந்த மீடியா இருக்கிறதுனால வந்து உடனே பட்டு 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 உடனே போட்டுடலாம், உடனே எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனந்தம் இது 2-3 days ago இந்த லீட் இதுல வந்து நீங்க இதையே டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆமா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், அப்போ நீங்க சொன்னீங்க இதேதான் அவரே வந்து நிரப்பிடுவார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, தானாவே வந்து அவர் நிரப்புவார் அப்படின்னு. கண்டிப்பா ஆமா அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஆமாமா நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் தான் வந்து சகலத்தினுடைய அதிஷ்டானம். பிரம்மாண்டமான பரம்பொருள் வந்து அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் துச்சமா மதிக்கிறோம். நம்ம என்னமோ நம்ம இருட்டில் இருக்கிறதுனால, நம்ம என்னமோ உடம்பெல்லாம் அசையாததுனால, நம்மளுக்கு ஆக்டிவா இருக்கிறதுனால எண்ண ஓட்டங்கள்ல நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்கிறது, அப்படியே ஆம்பிஷியஸா இருக்கிறது, ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது, விவகரிச்சுட்டே இருக்குது அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படியே கிடையாது ஞானம். ஞானம் அப்படியே வந்து 1.5 வயசு குழந்த மாதிரி அது யோசிக்கிறோன்னு கூட தெரியாம அது மாட்டுக்கு இருக்கும்ல. அதாவது ஹலோ ஞானம் ஆமா 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 அந்த ஞானம்ன்றது வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்க மாதிரி தான் நம்ம சாதனம்.
பூ பூ போல பார்க்கும்ல, அது மாட்டுக்கு உட்காந்து இருக்கும். அது மாட்டுக்கு வந்து தான் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் தெரியாம இருக்கும்ல, சொரூபம் அப்படிதான் இருக்கு. நம்ம கிட்ட குழந்தை மாதிரி இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து ரொம்ப ஆக்சிலேட்டிங்கா இருக்கும். நம்ம எண்ண ஓட்டங்கள்ல பத பதைக்கிறதும் அப்பெல்லாம் அது இருக்கவே மாட்டேன்றது. எப்ப பாரு பிஸியா இருக்கான், எப்ப பாரு ஒண்ணு மாத்தி ஒண்ணுல வந்து இவன் உடம்பாவே தன்னை நினைச்சுண்டு யோசனை மயமா அந்த பொருள் இல்லட்டி இந்த பதவி இல்லட்டி இந்த அதிகாரம் இந்த பெருமை இந்த டம்பம் இந்த பேச்சு. நிறைய பேருக்கு பேசுறதுக்கெல்லாம் ஆசை இல்லை, நிறைய பேசிட்டே இருக்குது. என்ன ஏன் பேசணும் எதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் உண்மையே இல்லைன்றது கூட தெரியாது அளவுக்கு முழுகடிச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து அந்த அழகா வந்து ஒரு குழந்தை இருக்க மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து அதான் அந்த மாணிக்கவாசகர் அதையே தான் சொல்லியிருக்கார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வு புறத்தார்க்கு செய் அப்படின்னு கரங்குவிவார் உள்மழங்கு மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு வரும்பொழுது செய் போல அப்படின்வார். செய்னா ஒரு குழந்தை போல, யாருக்கு வெளியில பிறந்த குழந்தையே நம்ம அப்படி கொண்டாடுறோம். வீட்டில் இருக்கிறவாளும் சரி பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாரும் சரி ஓடி ஓடி வந்து அதோட பேசுறதுக்கு ஆசைப்படுறா, அதை கொஞ்சிட்டு போறதுக்கு அதுக்கு எவ்வளோ டயர்டும் ஆகுறது இல்லை. அந்த மாதிரி தான் ஆன்மஸ்வரூபம். ஆன்மஸ்வரூபத்தில் நீங்கள் கழிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா 24 hours எனர்ஜி ட்ரெயினே இல்லை. யோசனையினால தான் நம்ம சீரழிஞ்சிருக்கோம். நினச்சி நினச்சி பொருட்களை நினச்சி அருமை பெருமைகளை நினச்சி நல்லது கெட்டதுகள்லாம் கூட அங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் கிடையாதுங்க, அவ்வளோதான். நானற்ற இடம் வந்து ஆனந்தம். அது ப்ராக்டிக்கலாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறத தான் வந்து நான் சசங்கமாக எடுத்துகிட்டே இருக்கேன். ஆதி காலத்துலேருந்து எப்பத்துலேருந்து இது வந்து இந்த பகவான் அருளினாரோ இந்த பசங்கள்லாம் வந்து எடுத்து போட்டாலோ. ஸோ அதுலேருந்து அப்படியே ஆனந்த கடலில் இருக்கிறது தான். இப்போ வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ வந்து அந்த உடல் வந்து பொருட்டையில் அவன் போயிடுது இல்லை, உங்களை வியாபிச்சு இருக்கிறது வந்து உணர்வு தானே, அது கூட என்ன உணர்வு இல்லை, கரெக்டா? ஆமா, அந்த குழந்தை மாதிரி தானே இருப்பீங்க எல்லாரும், முழுகினவா எல்லாரும் அந்த குழந்தை மாதிரி தான் இருப்பா. ஸோ இப்போ வந்து தூங்குறதுக்கு தூங்கும் போது என்ன ப்ராசஸ் நடக்கிறது, கடைசியா வழக்கமான மனுஷாளுக்கு குழு வந்து எப்படி தூங்குவாவா, அவ வந்து எண்ணம் போயிடும், அப்புறம் உணர்ச்சி போயிடும், அப்புறம் உடம்பு பிரஜை போயிடும், உயிர் போயிடும், இல்ல ஒரு மரக்கட்டை போல போத்தையெல்லாம் விழுந்துருவா தூங்கிடுவா. நம்மளுக்கு எல்லாம் எப்படி தூக்கம் வரும், நம்ம வந்து மெது மெதுவா உள்ளுக்குள்ளேயும் மெது மெதுவா ஒரு கர்ப்பிணி பெண் போல வந்து அவ நிறமாத கர்ப்பிணி வந்து எப்படி நடப்பா, அந்த மாதிரி வந்து எண்ணங்கள்லாம் பவித்திரமான அவனுடைய புஷ்பங்கள் மாதிரி, ஐயா நீ இப்படி என்ன யோசனை பண்ண வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா? கரெக்டா? ஓ, இந்த உணர்ச்சிக்கு என்ன போட்டு வந்து இந்த மாதிரி என்ன என்ன விட்டுட்டு நைஸா ஓடிடலான்னு பாக்குறியா, என்ன ஒரு உணர்ச்சி மயமா ஆக்கி. ஆமாம், அதாவது அது வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமா உணர்வு மயமாவே வந்து எண்ணங்கள் எல்லாம் இந்த பக்கம் தட்டி தட்டி விட்டுட்டு உணர்ச்சிகள் எல்லாம் தட்டி விட்டுட்டு அட போங்கப்பா உங்ககிட்ட எல்லாம் இல்லவே இல்லைப்பா, அனாவசியமா நான் என்னையே வந்து ஒரு உணர்ச்சி மயமானவனா ஆக்குறேன், என்னென்னமோ மாறி மாறி வந்துட்டு இருக்கேன், இல்லாட்டி அது மேலிட்டு ஏதோ எண்ணெய் ஓட்டமா உலகமால. ஆனாம்பா நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அதை மீறியும் அது வந்துதானா, அப்ப என்ன சொல்லுவோம், என்ன ஃபீல் இருக்கும்னா, ஏம்பா என்ன நைஸா கழட்டி விடலான்னு பாக்குற இல்லையா, உணர்ச்சிகள்ல கழட்டி விட்டுள்ளான்னு பாக்குறப்பாரு, எட்ட ஓட்டங்கள்ல உருட்டி விட்டுள்ளான்னு பாக்குறப்பாரு, நான் விடுவேன் நான் உண்ணேன்ற மாதிரி அப்படி வந்து இருக்கிறதுனால படுத்துண்டாலும் அதை விட முடியாது. புரியுதா? தூங்க போகும்போதும் வந்து கடைசியா அதுவே வந்து அதை பார்த்துட்டு, அது இருட்டா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அந்த அப்ஜெக்டிவ் எல்லாம் போட மாட்டோம். புரியுதா? கண்ணுக்குள்ள இருட்டா இருக்கட்டும், தலைகாணியில தலையை வச்சாததா இருக்கட்டும், திரும்பி திரும்பி படுக்கிறதா இருக்கட்டும், இது தூக்கம் வராம போறல அத கழிச்சுட்டு இருக்கோம். பொறுமா. சோ அப்படியே அதுலயே இருந்துட்டு எப்படி தூங்க போனோம்னே தெரியாது, அது நல்ல அற்புதமான நித்திரைக்கு போயிடுவோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா
அது வரைக்கும் இருந்து அது அது வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் கூட அந்த உணர்ச்சிகள் உடம்பு உணர்ச்சியா கூட நம்ம புரண்டு இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு இருப்பாளாம் ஐவா. புரியுதா? 24 hours தூங்கினா அது ஆமா ஆமா தூங்கினா தூங்கிக்கிட்டோம், அதுக்கு ஏதோ வேண்டி இருக்கு போல் இருக்கு அந்த 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 ஆர்கனிசமா வந்து இருக்கிறதுக்கு. பெயரை சொல்லாம ஜெண்டரை சொல்லாம எதையுமே நினைச்சுக்காம அதை வளர்க்கவே விட மாட்டா உள்ள. புரியுதா? உள்ள அந்த காரணங்கள் சொல்ற மனம் புத்தி அகந்தைய எந்த விதத்திலையும் எதுலயும் பலப்படுத்தவே மாட்டா. அது தூங்கி போடுத்தினாலும் ஓகே, ஆனா தூங்கி எழுந்த உடனே திருப்பி அதை பிடிச்சிட்டு இப்படியேதான் வாழ்க்கை ஓடும். இதுதான் வந்து இது. பட் சாதாரண மனுஷாளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து பாவம் வந்து அவ வந்து அவளையே வந்து எண்ணத்தை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. நம்ம நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை எல்லாம் அந்த மாதிரி தன்னை ஒரு ப்ராடக்டா அது ஆக்கிக்கிறது நடுவுல மறைஞ்சுண்டு. புரியுதா? உங்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டா வந்து எப்படி வந்து இந்த நான் மாத்துறதுன்னே யாருக்கும் தெரியல. பல உருப்படிகள் ஆமா இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கா வச்சுங்க, 4 பேர் இருந்தா கூட நீ அதுல ஒத்தன்ற மாதிரி தானே பொருந்தி பொருந்தி உணர்ச்சிகள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அந்த பொருத்தத்தை நம்ம விசாரிக்காம விட்டுடுறோம்ல. இப்ப வந்து நானுன்னா பொண்ணுக்கு அம்மா, பிள்ளைக்கு அப்பா, அப்படி இப்படின்னு என்னென்னவோ வரட்டும் போகட்டும், அது விவகரிக்கும் போது தானே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். மத்த சமயத்துல எல்லாம் உடம்புலயே அந்த ரோல்ஸ் மயமாவே உணர்ச்சிகளாவே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆமா, அதெல்லாம் வந்து எங்க விசார பார்வையில வந்து நல்லா களையணும், களைஞ்சு களைஞ்சு எடுக்கணும். நாம எடுக்காட்டி அது என்ன பண்ணும், அந்த விவகரிப்பவனா அந்த கதாபாத்திரத்துக்கு வடிப்பு உணர்த்தும், அனுபவங்களை கொடுத்து கொடுத்து உணர்த்தும். நீங்க வந்து யார்கிட்ட வேணா பாருங்க, அவ வந்து யார்கிட்டயாவது நம்ம ரிலேட் பண்றோம்னா அப்ப பாருங்களேன், அவ எப்படி இருப்பான்னா அவ உலகத்துல இருந்து தான் அவ பேசுறா. புரியுதா? அவ அதுல மயங்கி கிடக்கா, அவ வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க பேசுறதுக்கு. நம்ம கிட்டே இருந்து ஏதோ இருக்கு, நம்ம கதாபாத்திரத்துல ஏதோ இருக்கு, இல்லாட்டி நம்மளுடைய பேச்சுல ஏதோ இருக்கு, அதுக்கு வந்து அந்த நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்க வந்து நான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவா உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் இருக்கு. ஸோ அவ உலகம்ன்றது கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொருத்தரும் பல உலகங்களை உள்ள வச்சுட்டு இருக்கா, பல விதமான உலகங்களை வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ உலக அவனே பொய்யும் போது இவ்வளவு உலகங்களை அவன் வச்சுட்டு இருப்பான். அதுவும் நம்ம கிட்ட அந்த அதுல வந்து அவ டீல் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்னா, என்னடா இது ஃபுல் டிராபிக் இருக்கிறதெல்லாம் தெரியும் வேற. புரியுதா? கரெக்டா? ஒரே உள்ள ரங்கநாதன் சீட்டே உள்ள இருக்குன்னு தெரியும். கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் 5 புலன்களும் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்குன்னு வர தெரியும். யார் மேல அலையிறதுன்றது மாத்திரம் யாருக்கும் தெரியல. அத வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்திருக்கேன் இங்க ரங்கநாதன் சீட்டுக்கு வந்திருக்கேன், இது நல்லா இருக்கு, இதை வாங்கிடலாமா, அப்படியே நான் வீடியோல காமிக்கிறேன் பாரு அப்படின்னு என்னவோ பொருளோடையும் இதோடையும். இது வந்து நான் வந்து எவ்வளோ இப்பேற்பட்ட பொருள், பிரம்மாண்டமே அதனுடைய உணர்வு மயம், அதுலேருந்து அது இப்படி சுருங்கி எங்கேயோ வந்து ஒரு பொருளை காமிச்சுண்டு உட்காந்துட்டு அதுக்கு டைமை வேற போட்டுண்டு அதை வாங்குற வரைக்கும் அது மேல வந்து அந்த உணர்ச்சி அடங்காது, வேற யாராவது எடுத்துடக்கூடாதுன்றது ஒரு பயம் வேற இருக்கும். நீங்க துவைத்தம் எல்லாத்துலயும் ஆரம்பத்துல துக்கம், நடுவுல துக்கம், முடிவுல துக்கமோ துக்கம், இரட்டை இரட்டை அனுபவங்கள். ஆமா, எப்பவுமே இரட்டை உணர்ச்சி அனுபவங்கள்ல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்க போறது, மாத்தி மாத்தி. அதுல வந்து ஆரம்பமும் துக்கம், கான்ஃபிளிக்ட்ல தான் ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளேயே பேச்சு மயமா ஆயிடும் அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும், இல்லாட்டி வந்து கிடைச்சதுனால வந்து துன்பத்தை அவாய்ட் பண்றது வரைக்கும். மொத்தத்துல எல்லாமே உணர்ச்சிகள் எல்லாம் கான்ஃபிளிக்ஸ். ஸோ ஆரம்பத்திலையும் தூக்கம், நடுவுலையும் தூக்கம், கடைசியில கேட்கவே வேண்டாம், அனுபவத்தை கொடுத்துட்டு அது யாருக்கு நடந்ததுன்னு தெரியாது, யாருக்கு முடிஞ்சதுன்னு தெரியாது, ஆனா பதிவை மாத்திரம் செமித்தியா வச்சுட்டு போயிடும். இதுல எல்லாம் தான் வந்து குரு வந்து ரொம்ப வந்து முக்கியம். என்னன்னா அவர் என்ன, ஐயோ தயவு செஞ்சு எடுத்துரு, முள்ள எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த ஆளை வந்து உள்ள இல்லாம சர்வ ஜாக்கிரதையா ரிமூவ் பண்ணிடும்.
ஏன்னா இல்ல எந்த உணர்ச்சிக்குள்ள வந்து நீங்க சீரியஸா ஆகிறதுக்கு அங்க ஒருத்தர் இல்லப்பா, இல்லன்றது அதிஷ்டான உண்மைப்பா, பேஸ் ட்ரூத், த பிரைம் ட்ரூத், பிரிஸ்டைன் ட்ரூத் வேற. போட்டவர்கள்லாம் போட்டது போட்டபடி இப்படியே உள்ள வெத்து சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கிறவாள்லாம், குழந்தை மாதிரி இருக்கிறவாள்லாம் பாக்கியம் பண்ணுவா. அவளுக்கு வேண்டியதே வந்து இன்னும் இந்த மாதிரியான ஏதாவது ஃபோன் காலாவது பண்ணிக்கணும், விசாரிச்சுக்கணும், ஒரு புஷ் தான் வேணும், ஜஸ்ட் புஷ். ஆமாம், ஜஸ்ட் புஷ். ஆமாம், ஜஸ்ட் அவ்வளோதான். மத்தவன் வந்து காட்டு போச்சேன்னு தான் தூங்க போவான். ஐயோ, இன்னும் யோசிச்சுட்டு இருக்கலாமே, இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணிருக்கலாமே, ராத்திரி எல்லாம் கடை திறந்துட்டு அப்படின்னு அதை விடாம வந்து அவன் உடம்பு அவ்வளவு அசதியாயி, உடம்பு என்ன பண்றது, போங்கடா உங்க வேலையும் நீங்களும் ஆச்சு, என்னால முடியாதுடா உங்களோட மல்லுக்கட்டை அப்படின்னு தூங்க போயிடுறது, புரியுதா? அதனால மனம் இல்லாம போயிடுது. ஒரு ஒரு பிசிக்கல் மிஷினை ஓயாம ஒரு கிரைண்டரை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனா ஹீட் ஆயிடும்ல, அந்த போல வந்து மைண்ட் வந்து ஃபேட்டிக் ஆகி அதுவும் டயர்டாகுது, உடம்பும் டயர்டாகுது, அப்படி போறா. இங்கே வந்து என்னன்னா அப்படியே வந்து துவைத்தமே இல்லாததுனால, துவைத்தமே கிடையாது. காத்தாலும் எழுதிக்கிட்டா ராத்திரி என் அண்ணா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினா கூட பரம்பொருள்ல தூங்கிட்டு இருக்கோன்றது வந்து அந்த பரம்பொருளும் உணர்த்திட்டே இருக்கும். அது கண்ணியமா ஒன்றும் இல்லைன்ற கன்விக்ஷன்ல தான் நம்ம அதுக்குள்ள போய் மறையறோம், புரியுதா? நம்மள கிவ் அப் பண்றோம் வாலண்டரியா. ஒரு குழந்தை வந்து அம்மா மடி போய் பொத்துன்னு விழுந்து அப்படியே உடனே அடுத்த செகண்ட் தூங்கிட்டுறது இல்ல, அந்த மாதிரி வந்து அடிவர்கள் வந்து பரம்பொருள்கிட்ட போய் அப்படியே ஐக்கியம் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஃபுல் எனர்ஜியோட காத்தால எழுந்துக்கும் போது, அப்பா காத்தாலன்றதுல வந்து வெளியில வெளி காத்தால சூரிய உதயம் இதோட எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டா, அந்த பேரு அந்த கதாபாத்திரம் அந்த எண்ண உணர்ச்சியோட அதிக பண்ணிக்க மாட்டா. முள்ளமா எழுந்துக்கிறவன் வந்து உள்ள எவனும் எழுந்துக்காம அதுலயே எழுந்துப்பா. ஒருமா இன்னும் கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஞானம் வந்து உடம்பு வழியா நடக்கிறது இல்ல, உடம்புக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. ஒருமா புரியுது? இப்ப நம்ம இட் இஸ் குவைட் ஆப்வியஸ், எல்லாம் எல்லா முகங்களும் மனிதர்கள் எல்லாம் ஒரே படித்தா பாக்குறதுக்கு அப்படியே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அறிவு திறமைகள்ல வித்தியாசம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு பாடுற கெப்பாசிட்டி இருக்கு, ராக ஆலாபன ஞானம் இருக்கு, ராக ஞானம் இருக்கு, தாள ஞானம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னொருத்தருக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வாழ்க்கை போறது, சயின்டிபிக் இன்ட்ரெஸ்ட், இல்லாட்டி டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட், இல்லாட்டி பிசினஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட், அப்படி வித 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 விதமா பொருள்களும் மனிதர்களும் அவளோட உணர்ச்சிகளும் எண்ணங்களும் ஜோடி சேர்ந்துட்டு மற்றவாளுக்கு எழுந்துக்கிறது. இங்க வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள எழுந்துக்கிற உணர்ச்சியோடய ஜோடி சேர மாட்டோம். ஆமா, அது பெருமாள் சேவிக்கிறோம். பெருமாள் சேவிச்சா ஏதோ உடம்பு தானா தனியா சேவிச்சுட்டு இருக்கு, பெருமாள் இங்கே இருக்கிறதோ பரம்பூர்லயே நம்ம இருக்கோம். பெருமாள் வந்து ஏதோ உடம்பு ஜடம் சேவிக்கிறது மாதிரிதான் தோணுது. சத்தியம்மா, அது நம்மளாவே இருக்கும், நம்மளாவே இருக்கும் தானாவே. ஆமா, தானாவே. அப்புறம் ஏன்னா உடம்பு வெறும் கை மட்டும் அப்படியே இந்த உழுந்து பெருமாள் அப்படிதான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். ஆமா, அது கண்டிப்பா அது முதல்ல அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் எங்க நீங்க போய் நிக்கிறீங்க தெரியுமா? இப்போ வெட்ட வெளி ஆகாசத்துல வந்து அசைவே இல்லாத ஆகாசத்துல, டைரக்ஷனே இல்லாத ஆகாசத்துல, உங்க உடம்பே தெரியாத ஆகாசத்துல நீங்க இப்ப சாதகம் பண்ற மாதிரி பண்றீங்க. போருமா? அது உங்க குரு அருள் மட்டும்தான் முடியும். குரு அருள் இருக்கணும் கண்டிப்பா. உங்கள மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைச்சது ரொம்ப பேரானந்தம். அதுதான் குரு அருள் இருக்கணும். குரு அருள் உங்களை மாதிரி நீங்க வழி காட்டு, நீங்க செதுக்கினீங்க சிற்பத்தை வச்சதுக்கு அந்த மாதிரி செதுக்கி செதுக்கி. எனக்கு வந்து அந்த கன்விக்ஷன் வந்து அப்படி வந்தது எனக்கு சின்ன வயசுல இருந்தே, இந்த 11-12 வயசுல இருந்தே. ஐயோ, எல்லாரும் என்னத்தையோ பெருசா கோட்டை விட்டுருக்காங்க, கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு.
நம்மளுக்கு வந்து நிறைய டைம், அதாவது நான் வெறுமை பார்க்கறேன் ஒரு ஒரு 15-16 வயசுக்கெல்லாம் அப்படி பார்த்துட்டு பார்த்தா எவ்வளோ பொட்டன்ஷியலா ஒரு பவர்ஸ் பூரா உள்ள இருக்கேன் இந்த மனத்துக்கோ அது என்னவோ. ஐ ஹவ் நாட், நான் எப்பவுமே வந்து திங்கிங்கை வந்து வார்த்தையே போடாம பார்ப்பேன் விஷுவலா. அப்படி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சக்தி இல்லை இது. இந்த உடம்ப மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து மனம் மாதிரி நினைச்சுக்கிட்டு, ஆனா அது வந்து காலம் தேசம் எல்லாத்தையும் தன்கிட்ட தன் மைய புள்ளியில வச்சுட்டு இருக்கு. அது உடம்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கே தவிர தன் மைய புள்ளியில அது வச்சுட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது இல்ல எனக்கு வந்து இப்படி பரபரப்பேன் சொல்லுங்க. நீங்க உடம்பா நினைப்போம், அதுதான் சொல்லுவா சின்ன வயசுலயும் சொல்லுவா எல்லா வரவக்காரால இருந்து, அவன் ரொம்ப சாது சாதுன்னுவா. அவன மாதிரி ஒரு சாது இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. சாதுன்னா ஆக்சுவலா சத்தோட சேர்ந்தவங்க, சத்தாவே மாறினவா. அதுதான் சத் சங்கம், அதுதான் சாது சங்கம் சொல்ற அப்படின்றது வந்து இப்ப தெரியுது. ஆனா அப்ப வந்து பரபர பரபர பரபரன்னு இருக்கிற வாழ்க்கை, நானும் வந்து கிட்டத்தட்ட 24 hours கடைசி நிமிஷம் ராத்திரி வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து படிச்சுட்டே வேலை பண்ணிட்டே எல்லாம் 16 வயசுலேருந்தே ஆரம்பிச்சுடுது இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா அம்மா மாத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் நைட்டு 11:30 வருவேன் அவ்வளோதான். காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்து கரெக்டாக என்னமோ பண்ணி வச்சுருப்பா, நானும் அவ்வளோதான் கடைசியாக தூங்குவோம். காத்தால 5:30 கிளம்பி தாம்பரத்துலேருந்து வரணும் பாரிஸ்க்கு வரணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரகதியான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆனந்தம், என்ன ஆனந்தம்னா வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து எனக்கு முழுசாக அவைலபிளாக எனக்கு முழுசாக ஞானப்பழத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுருக்குல்ல, ஒரு ஒரு பவர்ஃபுல் சென்டர் உள்ளே இருக்குன்றத கண்டுபிடிச்ச உடனே கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க. ஐயா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உடம்புக்கு என்ன ஆகட்டும், சூழ்நிலைகள்ல என்ன வேணா நடக்கட்டும், அது இருக்குடா, அது இருக்குப்பா, அதுதான்பா எல்லாம் அப்படின்ற கன்விக்ஷன்லாம். அதனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தேன், சாதாரணமா சின்ன சின்ன விவகாரங்கள்லேருந்து வீட்டுல நடக்கிறதுலேருந்து வெளியில நான் போற சூழல்கள்ல நடக்கிற விவகாரங்கள்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா இதை நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த பார்வையை வச்சிருந்தீங்கன்னா இப்படி முடிஞ்சு போச்சே, இப்படி உங்ககிட்ட ஷிஃப்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட ஷிஃப்ட் பண்ணுங்க, உங்ககிட்டதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனோட உச்சம்தான் பார்த்தேன், சரி இது வந்து ஆக்சுவலா இது வந்து மெய்ப்பொருளை உணர வச்சிருக்காது, மெய்ப்பொருளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள. ஸோ அதை வந்து ப்ராப்பரா மெய்ப்பொருளாவே கொடுத்துரு, கிடைக்கவே கிடைச்சாரு நம்மளுக்கு ரமண மகரிஷி. சும்மா ஒன்னு 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 ஒரு ஒரு வார்த்தையும் தன் கணக்குல நீங்க பார்த்தேன்னா பகவத்கீதையில வந்து அவனுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குமே தவிர யாருக்கு, இவனுக்கு அர்ஜுனனுக்கு. இட் இஸ் அன் ஓரியன்டட் கவுன்சிலிங், புரியுதா? ஹி ஹஸ் ஓரியன்டட் ஹிம்செல்ஃப் டு மேக் ஹிம் ஆக்ட், டேக் அப் த சேலஞ்ச், சொடங்கி போய் உட்காராத அப்படின்றதுக்கோசரம் ஃபுல்லா 18 யோகமும் 18 அத்தியாயமும் விதவிதமான தியானம் ஏனோ எல்லாம் சொல்றதும் எல்லாம் வேற மற்றவாளுக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அவனுக்கு மொத்தம்தான் டிரான்ஸ்மிஷன். புரியுமா? பரம்பொருள் அப்படிதான் பண்றது. இப்போ அதை உட்காந்துட்டு இவெல்லாம் இதுவா பண்ணிருக்க. ஸோ ஆனா எங்கேயுமே வந்து டைரக்டாவும் அவனை ஆக்ட் பண்ண விட்டுட்டு பண்றதுக்கு தான் அவரோட எய்மா இருந்ததே தவிர ஞானமயமா பூமி ஆக்குறதோ எதுவுமே கிடையாது. ஆனா அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது. அங்கங்க வர கிளிம்சஸ்லயே அசத்தி தள்ளுவார். யாரு? பகவான் கிருஷ்ணர். எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுவும் சொல்லுவார், சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜன்வர், அகம் துவா சர்வ பாபிப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச அப்படின்னு கிளீனா எல்லாத்தையும் விடுப்பேன். நான் ஒத்தந்தான் அனைத்தனோட உத்தமமான தர்மம். அதனால வந்து என்னையே அடைஞ்சிருன்னு எல்லாத்தையும் எப்படி பகவானும் அதே தான் சொல்றார், உள்ளது 40 அனுபந்தத்துல முதல் முதல் செய்யுளை விட்டுட்டு மீதி 5 செய்யுள் படிச்சிடலாம் ஃபுல்லா
பேசாம வந்து நேர்மையற்றவர்களும் கூட என்ன வந்து பார்த்தாங்கன்னா ஞானம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு வரும் பொறுமை நம்பிக்கையோட. அவன் அவனுக்கு வந்து கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவன் வந்து நல்லது ஒண்ணு இருக்கு, உள்ள ஒரு பெரும்பொருள் இருக்கு, கடவுள் இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இத பூமி கோட்டை விட்டதுதான் வந்து இன்னைய ஸ்திதி வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்கு. இது மாத்திரம் வந்து படிப்புக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைலேருந்து அழகா கதை மாதிரி இதை சொல்லி அதை அந்த சைடும் படிக்க வச்சு மெய்ஞானத்தை அழகா குழைச்சு சாப்பாடு போடுற மாதிரி. நான் படித்த ஸ்கூல்ல வந்து அற்புதமான ஸ்கூல், த ஹிந்து தியோலாஜிக்கல் ஹை ஸ்கூல்னு பேர், தியாலஜின்னு பேர் நடுவில் அந்த ஸ்கூல் பேர்ல, இது ஹிந்து தியோலாஜிக்கல் ஹை ஸ்கூல். எல்லாரும் பஞ்சகச்சம் கட்டிட்டு தான் வருவா. ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு பீரியடோ ரெண்டு பீரியடோ தியாலஜின்னு ஒன்று வைப்பா. நன்னா வந்து ஒரு 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 நல்ல குடுமி வச்சுண்டு, அந்த குடுமையை மறைச்சுன்னு ஒரு ஹேட்டை போட்டுண்டு, செம்மன் கலரில் நல்ல ஸ்ட்ரீச்சர் நட்டுண்டு, பஞ்சகச்சத்தோட ஒயிட் ஜிப்பாவை போட்டு சும்மா அசத்துவர். எனக்கு வந்து வாரம் பூரா நடக்கிற அத்தனை பீரியடும் முக்கியமே இல்லை. நான் சொல்றது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அது முக்கியமே இல்லை. எனக்கு அவரை பிரியறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வந்து எடுப்பார் பாருங்க அந்த 1 மணி நேரம், ஆஹா, அது எப்பவுமே லாஸ்ட் பீரியடா இருக்கும். அந்த பீரியட் வந்தாலே எல்லா பசங்களும் நெளிய ஆரம்பிச்சிருவாங்க, இது என்னடா இது ஒரு பீரியடு, இதுக்கோசரம் உட்கார்ந்துட்டு மாதிரி அவர் வருவாரு. எனக்கு வந்து என்னமோ பண்ணும் உள்ள, ஏன் இதையே புல்ஸ், ஆமா இதையே வந்து மொத்தம் 5 பீரியடும் இதை வச்சிருக்கலாமே, ஒவ்வொரு நாளைக்கு 5 பீரியடும் இதை வச்சு தகர்க்கலாமே. இதுதானே இதுக்கு தானே அங்கப்பதான் அந்த 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 உலகம் வந்து பணத்தை கொண்டு வந்துடுத்து, அப்புறம் போட்டா போட்டி எல்லாம் கொண்டு வந்துடுத்து. எங்கெல்லாம் வந்து எண்ணத்தெல்லாம் மெச்சுகின்றார்களோ, புத்தியினுடைய சேட்டைகள் எல்லாம் எங்கெல்லாம் மெச்சுகின்றார்களோ, அதெல்லாம் தனி அகந்தைக்கு நல்ல திமிரை வந்து சேர்க்கறாங்க, அதை குழைய வைக்கணும், நெகிழ வைக்கணும், உருக வைக்கணும், கரைக்கணும். நம்ம வந்து ஏ கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் இங்கேயும், புரியுதா? எவ்வளவோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் பார்ன், அதுல வந்து 1 kind of species இஸ் ஹியூமன் பீயிங். இது வந்து இதுவும் வந்து ஒரு சோசியல் அனிமல் மாதிரி தான் இது இருந்துட்டு இருக்கு. சொசைட்டின்றது இதை வந்து சட்டத்திட்டங்களை போட்டுட்டு ஃப்ளாட் ஃப்ளாட்டா ரூல்ஸை போட்டுட்டு நல்லவன் ஆயிரு கெட்டவனா ஆயிடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு, புரியுதா? இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனித குழந்தைன்றதை வந்து 4 வயசு 3 வயசுக்கே அதுகிட்ட வந்து உள்ள இருக்கிற ஸ்பார்க்கை மாத்திரம் நம்ம வந்து எடுத்து எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். அவ்வளவே அற்புதமா அனுபவிச்சுட்டு இருக்கல, அப்படியே வந்து எப்பவும் சதா உண்டு, ஆசீர்வாதம் சதா உண்டு. ஆமா, இதுதான் இதுதான் வந்து உடலை கடந்த ஒரு இந்த சுகம், அத்வைத சுகம், பொறுமா, இரண்டற்ற சுகம். நீங்க வந்து பத்மஸ்ரீன்றவா இல்லாம போயிட்டு எழுந்தாங்க சுகம். இந்த தேனை வந்து சேர்க்கணும் நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் வந்து கருத்தா, அந்த குழந்தை ஓயாம வாச பக்கத்தையே பார்த்துட்டு ஓடி போலாமான்னு காத்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம மனமும் புத்தியும் காத்துட்டு இருக்கு, புலன்கள் வழியாவும் உடம்பு வழியாவும் எப்படா வெள்ள கிளம்பலான்ட்டு. அதை வந்து ஐயா உள்ள பெருசா இருக்கு, அங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் உன்னோட நிழல் தான் இங்க இருக்கு, உலகமா உலகம்னு இல்லை ஆக்சுவலா, என்னோட உணர்ச்சியை நான் விரிக்கிறேன் அப்படியே சொல்றது. திரிபுர ரகசியத்துல அவர் சொல்றாரு, அவர் பரசுராமர் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காரு, தத்தாத்திரேயர் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காரு, பரசுராமர் கார் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ ஒரு பொருளை பார்த்து நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஏதாவது நீ சொன்னேன்னா உனக்கு தெரியவே இல்லை, உன் மனம் வந்து நீயாவும் உடம்பாகவும் இருக்கு, உன் புத்தியாகவும் இருக்கு, உன் நானாகவும் இருக்கு, உன்னுடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்கு, உன் கண்ணாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் அந்த பொருளாகவும் இருக்குது.
இடைப்பட்ட தூரத்துல அது மெல்லிசா விரியுது அப்படின்றார். அந்த பொருளை நீ பார்க்கும் பொழுது உன்னை அந்த பார்வை மூலமா, புத்தி மூலமா, அகந்த மூலமா, நான் மூலமா அதையும் என்வலப் பண்ணிட்டு அதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு நீ மயங்கி கிடக்க. அப்படி பண்றது மனம், அது வந்து ஆல்ரெடி ரெக்கார்டட். ஜாகிரதையா இருந்துக்கோ, இவ்வளவே முக்தி, அதை விரிச்சு வெளியில போக விடாத. உன்கிட்டயே அதனுடைய ஆரிஜின் பாயிண்ட பாரு. ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நீ பார்க்காம விட்டேன்னா அது உற்பத்தி ஆகுது. பார்த்தேன்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லைன்னாலும் அந்த இடத்துல இருக்கிற இருப்பு வந்து பரம்பொருள் இருப்பு, அதை தெரிஞ்சுக்கோ. புரியுதா? இவ்வளவேப்பா அப்படின்னு அவ்வளவு எளிமையை சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதெல்லாம் அப்பப்போ ஏதானோ புஸ்தகத்தை வச்சுட்டு சசகம் அதுக்கு இது பார்க்கும்பொழுது கழிப்பனுடைய எல்லைக்கு போயிடுவேன். இந்த பசங்க சிங்கிலேருந்து அழிச்சுன்னு வந்தா அதுலேருந்து தான் எல்லாருக்கும் போச்சு. எல்லா கிரெடிட்டும் வந்து மாரியப்பன், குமரேசன், தாய்மானவன், அவா இவா எல்லாரும் நிறைய பேர் வந்து இருக்கா பின்னாடி. அதுக்கேத்த மாதிரி அந்த ஆமா அதுக்கேத்த மாதிரி அங்கேருந்து வந்து அங்கேயும் நடத்த முடியாமல் அளவுக்கு ஒரே அந்த ஸ்டேட் பார்டர், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்கும் அந்த மாதிரிலாம் கலவரம் வந்து போய் இவாளால வர முடியல. என்ன போ, சரி நம்ம சென்னையில தான் இருந்தாகணும் அப்படின்னு இந்த பசங்களோட வந்து சேர்ந்தப்போ தான் வந்து சரி ஐயோ இதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் நம்ம வந்து கடைசி மூச்சு வரைக்கும் தெளிவை கொடுத்துடணும். ஆமா என்ன இருக்கு, அது வந்து புதுசா அடையிறது இல்லை. ஜஸ்ட் கரெக்ட் கரெக்டா ஊக்குவிச்சு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எதுவுமே பேசாம டைரக்டா காமிச்சு பின் பாயிண்டடா. கன்வென்ஷனலா பாரம்பரியமா இருந்தா ஆன்மீகத்துல அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படிதான் திணறி வந்து வழி தவறி போனவர்கள் தான் நிறைய பேர். ரொம்ப உறுதுணையா இருக்கு. அப்படியே வந்து இந்த சிற்பம் வந்து இந்த சிற்பி வந்து சிற்பத்தை செதுக்குற மாதிரி நீங்க அப்படியே செதுக்கி செதுக்கி விடுறீங்க அப்படியே அந்த பரம்பொருள் பாக்குறதுக்கு. சோ வெரி பியூட்டிஃபுல். சோ சத்சங்கம் கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. அதுவும் உங்களுடைய அனுகிரகம் இருக்கணும், உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அது குரு சந்நிதிக்கு வரணும். ரொம்ப சந்தோஷம்மா. நான் இத வந்து 24வதா போட்டு சொல்றேன் மாரியப்பனே. இதுல வந்து அது இருந்துட்டே இருக்கு. நம்ம தான் விலகி விலகி போறோம்ன்றது வந்து நம்ம நானுக்கு அறிவுரையாவே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் இதை இது பண்ணிடுறேன். சரியாமா? இதுதான் இந்த மர லீடனுடைய 24 பாகம். சரியா? நான் தான் நடுவுல நிறைய தடவை சொல்லிட்டேன். பரவாயில்ல, இந்த பேர் போறது போ இருந்தா என்ன, பேர் போனா என்ன, அதுவையும் பாராட்டாதீங்கோ அவ்வளவுதான். ஆனா கோடி கோடி பேருக்கு கேக்குற வாழ்க்கெல்லாம் என்னென்னைக்கோ இது வந்து இருந்து உறுதுணையா நடத்தும் இல்ல. இப்படி எல்லாம் வந்து உணர்ந்து வாழ்ந்திருக்கா, முக்தி வாழும் போதே அடைஞ்சிருக்கா, முக்தியும் இல்ல பந்தமும் இல்லைன்ற நிலையில போய் நிக்கிறா, அந்த சுகமயமாவே இருக்கிற அந்த பொருளாவே வாழ்ந்திருக்கான்றதுக்கு இதெல்லாம் அத்தாட்சி இல்லை. ஆமா, அதனால நீங்க அத பத்தியே பாதர் பண்ணிக்காதீங்க. குழந்தை மாதிரி அப்படியே ஊட்டு விடுங்க. சரியா? நல்லதுமா எப்ப வேணா கூப்பிடுங்க. சரியா? நல்லது.